பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான நாகார்ஜுனா ஆகஸ்ட் 29ஆம் தேதி தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினாரு. அவருக்கு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நாகார்ஜுனாவுக்கு மகன் நாக சைத்தன்யா, மருமகள் சமந்தா ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் நாக சைத்தன்யா, காஜல் அகர்வால், சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோரோட ட்வீட்டுகளுக்கு நன்றி தெரிவித்து பதிலளிச்சிருந்தாரு நாகார்ஜுனா. மருமகள் சமந்தாவோட ட்வீட்டுக்கு அவர் எந்த பதிலும் அளிக்கலை. அந்த ட்வீட்டையே அவர் கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். அதை பார்த்தவங்க அப்படின்னா நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து வாங்குறது உண்மைதான் போல அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க விவாகரத்து வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இருக்காங்க. இதை தொடர்ந்து நாக சைத்தன்யா சமந்தாவை பிரிஞ்சு தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிட்டாருன்னு தெலுங்கு ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாகார்ஜுனாவோட பிறந்த நாளைக்கு சமந்தா வாழ்த்து ட்வீட் செய்வாங்களா மாட்டாங்களான்னு பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவங்க தன் மாமனாரை உயர்வாக பேசி வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாங்க சமந்தா. ஆனால் நாகார்ஜுனா எந்த ஒரு பதிலும் அளிக்கலை. நாக சைத்தன்யா சமந்தா இடையில ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்க நாகார்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அது தோல்வி அடைஞ்சதாகவும் தெலுங்கு ஊடகங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கோபத்தில் தான் அவர் சமந்தாவோட ட்வீட்டுக்கு பதில் அளிக்கலைன்னு சொல்லப்படுது.